இன்றைக்கு ஒரு புறத்திலே மழை நீர் வெள்ள நீர் சூழ்ந்து சாலைகள் எல்லாம் சேதமடைந்து இருக்கிறது. இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள் ஒருபுறம், கூட்டு குடிநீர் திட்டங்களுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் ஒருபுறம், மழை நீரால் தேங்கி நிற்கிற பள்ளங்கள், மழை நீரால் ஏற்படுத்தப்பட்ட குழிகள் ஒருபுறம், சாலை சீரமைப்பதற்கு வெள்ள மழை நீர் வெளியேறுகிற அந்த காலம் வரை நாம் காத்திருக்கலாம். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கிற அந்த பள்ளங்கள் குழிகள், அது மக்களுக்கு இன்றைக்கு உயிர் பலி வாங்குகிற குழியாக காட்சியளிக்கிறதே, அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிற போகிறது? மதுரை மாவட்டத்தினுடைய நிலை என்ன? இந்த அரசால் மதுரை மாவட்டத்தில் நலப்பணிகள் புறக்கணிக்கப்படுகிறதா, அல்லது அது தள்ளி வைக்கப்படுகிறதா, அல்லது நிதி ஒதுக்கப்படாமல் பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்று பல கேள்விகள், பல சந்தேகங்கள். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று இந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூஜ்ஜியமாகத்தான் இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியாக 55 வாக்குறுதிகளை மன்னலாக வாரி வழங்கிய அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அது குறித்து ஒரு உண்மை நிலையை உலகத்திற்கு சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதோடு மட்டுமல்ல, ஆளுநர் உரைந்த 77 அறிவிப்புகள், மாண்புமிகு முதல்வருடைய செய்தி வெளியீட்டின் மூலமாக 150 அறிவிப்புகள், சட்டமன்ற பேரவை விதியின் 110 கீழே 60 அறிவிப்புகள், மாவட்ட ஆய்வு பயணங்களின் போது வெளியிட்ட 77 அறிவிப்புகள், மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உரைகளின் வழியாக 46 அறிவிப்புகள், நிதிநிலை அறிக்கையிலே 255 அறிவிப்புகள், வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையிலே 237 அறிவிப்புகள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் மானிய கோரிக்கையின் போது வெளியிடப்பட்ட 2425 அறிவிப்புகள் என மொத்தம் 3327 அறிவிப்புகள். இது அறிவிப்புகள் செய்கிற அரசாகத்தான் இருக்கிறதே தவிர, அதை செயல்வடிவம் ஆக்குவதிலே அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே நாங்கள் முதன்மையான துறையாக செயல்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். நாம் குறிப்பாக 110 விதியின் கீழே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த 2 நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து விவாதிக்கின்றோம். பள்ளிக்கல்வித்துறையிலே பள்ளி கட்டிடங்கள் வசதிகளை ஏற்படுத்துவதற்காக அரசு பள்ளிகளுக்கு சுமார் 26,000 புதிய வகுப்பறைகளும், ஏறத்தாழ 7,500 கிலோமீட்டர் சுற்றுச்சுவர்களும், சுமார் 2,200 கோடி ரூபாய் பராமரிப்பு பணிகளுக்கு என நிதியும் என மொத்தம் 12,300 கோடி ரூபாய் நிதி தேவை என்று அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போது இதில் எத்தனை பணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை பணிகளுக்கு ஒப்பந்த பணிகள் கோரப்பட்டிருக்கின்றன, திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற விவரம் இதுவரை இந்த அரசால் வெளியிடப்படவில்லை. அதோடு இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிற இந்த நேரத்திலே இன்றைக்கு ஒரு புறத்திலே மழை நீர் வெள்ள நீர் சூழ்ந்து சாலைகள் எல்லாம் சேதமடைந்து இருக்கிறது. இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள் ஒருபுறம், கூட்டு குடிநீர் திட்டங்களுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் ஒருபுறம், மழை நீரால் தேங்கி நிற்கிற பள்ளங்கள், மழை நீரால் ஏற்படுத்தப்பட்ட குழிகள் ஒருபுறம் என்று மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற விதத்திலே மரண படுகொலைகள் ஆங்காங்கே சாலைகளில் இருப்பது மக்களின் உயிர் பலியை காவு வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிற மரண புலிகளாக இவை காட்சியளிக்கின்றன. 110 விதியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் குறித்து அறிவிப்புகளை வெளியிட்டு அதிலே ஏறத்தாழ
மொத்தம் 55,567 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளிலே இவற்றில் ஏறத்தால இன்றைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் பல்வேறு சாலைகளை குறிப்பிட்டு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் என்று இவற்றில் 6,045 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ள பாதாள சாக்கடைகள் மற்றும் குடிநீர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் பணிகள் போன்றவற்றால் சேதமடைந்திருப்பதாக கண்டறியப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆகவே இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி, இதர மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் மேற்கூறிய பழுதடைந்த சாலைகள் விரைவிலே மேம்படுத்தப்படும். இதற்காக தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிதியாக நடப்பு நிதியாண்டிலே 2,200 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு 4,600 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழே அறிவித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, சென்னை 2O மாநில நிதிக்குழு மானிய திட்ட நிதி, நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், நபார்டு வங்கி நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து 7,388 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 16,396 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளும் படிப்படியாக செப்பனிடப்படும் என்று 110 விதியும் கீழே மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். இன்றைக்கு மதுரை மாவட்டத்திலே நாம் பார்த்தோமானால் மழைநீரால் சேதமடைந்த பள்ளங்கள் ஆங்காங்கே மரணக்குடிகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களும் அங்கே மூடப்படாமல் இருக்கிறது. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக குழா அமைக்கிற பணிகளுக்கு தோண்டப்பட்ட குழிகளும் ஆங்காங்கே உயிர் காவு வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சென்னையிலே தோண்டப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட அந்த குழிகளிலே உயிர் வழி ஏற்படுகிறது. மதுரையிலும் அது தொடர்கதையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வாகன ஓட்டிகள் இதனால் விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இன்றைக்கு ரோட்டிலே ஏற்பட்டிருக்கிற பள்ளம் மேடுகளை குண்டும் குழியுமாக இருப்பதை அவர்கள் கடந்து செல்வதற்கு பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே இன்றைக்கு நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்திலே மதுரை மாநகராட்சிக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதி ஒதுக்கி தருவாரா? நிதி ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டது. ஆனால் எங்கேயும் ஒரு மராமத்து பணிகள் கூட தொடங்கப்படவில்லை. இது வேதனை அளிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. மதுரையிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சாலைகள், பழுதடைந்த சாலைகள், அனைத்து சாலைகளுமே இன்றைக்கு பழுதடைந்து இருக்கிறது. தமிழகத்திலே 1.5 லட்சம் கிலோமீட்டர் கிராமப்புற மற்றும் ஊரக வளர்ச்சி சாலைகள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், சாமானிய முதல்வராக சரித்திரம் அடைந்திட்ட நம்முடைய குடி மராமத்து திட்டம் தந்திட்ட அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே 21,085 கோடி மதிப்பில 92,887 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் அன்றைக்கு அமைக்கப்பட்டன. மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மதுரை மாநகராட்சியிலே 3 வார்டுகள், 3 நகராட்சிகள் உசிலம்பட்டி, திருமங்கலம், மேலூர், 9 பேரூராட்சிகள், 420 கிராம பஞ்சாயத்துகள், 655 வருவாய் கிராமங்கள் உள்ள ஏறத்தாழ 3,710 கிலோமீட்டர் சதுரடி கொண்ட மதுரையிலே 30 லட்சம் பேர்கள் வசிக்கின்றார்கள். மதுரை மாநகராட்சி மட்டும் 1,253 சதுர கிலோமீட்டர் அளவிலே குடியிருப்பு சாலைகள் உள்ளது.
இந்த 1253 சதுர கிலோமீட்டர் அளவில் குடியிருப்பு சாலைகள் அனைத்தும் இன்றைக்கு சேதமடைந்து மரணக்குழிகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நகர்ப்புற மேம்பாட்டு சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 110 நிதியின் கீழே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 19/10/2022 அளித்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட அந்த நிதியிலே ஏறத்தால 2000 கோடி அவர்கள் ஒதுக்கியிருப்பதாக அந்த 110 அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதே மதுரை மாநகருக்கு 2200 கோடியிலே மதுரை மாநகருக்கு 1000 கோடி ஏறத்தால ஒட்டுமொத்தமாக 7388 கோடி ரூபாய் சிங்கார சென்னை 2O மாநில நிதிக்குழு மானிய நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் நபார்டு வங்கி நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து 7388 கோடி ரூபாய் மதிப்பீட்டில 16390 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு எந்த நிலையில் இருக்கிறது, அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இத்தனை சேதங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம். இந்த பராமரிப்பு பணிகள் அதிகாரிகளிடத்திலே முறையிடுகிற போது, மக்கள் நாங்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் முறையிடுகிற போது, வெள்ள நீர் மழை நீர் வடிந்ததற்கு பிறகுதான் நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியும் என்ற நடைமுறை சாத்தியங்களாக அவர்கள் கூறுகிறார்கள். முழுமையாக சாலை சீரமைப்பதற்கு வெள்ள மழை நீர் வெளியேறுகிற அந்த காலம் வரை நாம் காத்திருக்கலாம். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கிற அந்த பள்ளங்கள் குழிகள் அது மக்களுக்கு இன்றைக்கு உயிர் பலி வாங்குகிற குழியாக காட்சியளிக்கிறதே, அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இன்றைக்கு சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. மதுரை மாநகரிலே இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் அனைத்து சாலைகளும் நாங்கள் சுற்றி வந்து பார்க்கிற போது இன்றைக்கு இது போன்ற ஒரு நிலை இதற்கு முன்பாக நாம் பார்த்ததில்லை. புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும், புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலும், அல்லது எடப்பாடி ஆட்சி காலத்திலும் மதுரைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தற்போது அந்த முக்கியத்துவம் இல்லையோ என்கிற கவலை மதுரை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே மதுரை மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கிற சாலைகள் சேதமடைந்ததை பழுதடைந்ததை போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பதற்கு அரசு முன்வருமா என்றால், இது குறித்து மாண்புமிகு இந்த மாவட்டத்தின் அமைச்சரே இந்த சாலைகளை சீர்படுத்துகிற அந்த பணிகளில் ஏற்பட்டிருக்கிற தொழிலுக்கு உண்டாவதற்கு போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே மதுரை மாவட்டத்தினுடைய நிலை என்ன? இந்த அரசால் மதுரை மாவட்டத்தில் நலப்பணிகள் புறக்கணிக்கப்படுகிறதா, அல்லது அது தள்ளி வைக்கப்படுகிறதா, அல்லது நிதி ஒதுக்கப்படாமல் பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்று பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு கூர்ந்து கவனித்து இந்த சேதமடைந்திருக்கிற பள்ளங்கள் உயிர் பலியை வாங்குவதற்கு முன்பாக, இதுவரை உயிர் பலி ஆறுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக இந்த சேதமடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கிறதுக்கு இந்த அரசு முன்வருமா என்பதை கேட்க மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுவதோடு இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.